ஹலோ உறவுகளே, நம்மளோட சட்னி துவையல் சீரீஸில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற துவையல் நார்த்தங்காயில் இல்லைனா எலுமிச்சை இலையில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான துவையல் தாங்க. உங்களுக்கு ஜுரம், அஜீரணம் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் இதை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாய்க்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த துவையல் செய்கிறதுக்காக ஒரு சூடான வாண்டியில் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து மிதமான தீயில 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தனியா, ஜீரகம், கறிவேப்பிலை எல்லாமே ரோஸ்ட் ஆகி சூப்பரான ஒரு ஸ்மெல் வருங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கூட சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இது நல்லா சூடு ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய், அது கூடவே 6-7 சின்ன வெங்காயம், நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்டான நார்த்தங்காய் இலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்க காம்பை இதை மாதிரி கிள்ளி எடுத்துருங்க. உங்கள் தேங்காயோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1-2 இலை வரை ஆட் பண்ணலாம். இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் இதே மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான நார்த்த இலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம 1 சொட்டு தண்ணி கூட ஆட் பண்ணலாம், ஆனால் எவ்வளோ சூப்பராக கிரைண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த துவையல் ஜலதோஷம், ஜுரம் எல்லாம் இருக்கும்போது நம்ம நாக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீரண சக்திக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், துவையல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. பாய்.